லெதர் ஜாக்கெட் மீன் அப்படியே என்ன வடிய வடிய பார்க்குறதுக்கே அப்படியே செம்ம டெம்ப்டாக இருக்கு. ஸோ அப்படியே பாருங்க, அவர் ஒரு மூலம் போடலாம் அப்படியே. கரையிறாப்புல அப்படியே உள்ளே போய் லெதர் ஜாக்கெட்னு ஒரு புதுசாக ஒரு மீன் இருந்துச்சு, சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னார். நல்லா இருந்தால் காசு கொடுங்கன்னு சொன்னார். இந்த லெதர் ஜாக்கெட் மீன் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. நம்ம கடை சூப்பர் ஸ்டார் அவர் தான் தலை. சூப்பர் ஸ்டார் நம்ம கடை சூப்பர் ஸ்டார் அவர் தான். நம்மளுடைய ஃபிஷ் கட்லெட் அதிகமாக போவோம். ஃபிஷ் கட்லெட் ப்ரான்லாம் அல்டிமேட் அதிகமாக, ப்ரான்லாம் ரொம்ப அதிகமாக போகுதுல்ல எப்பவுமே. ப்ரான் அதிகமாக போவோம். ஓகே. சங்கர மீன்லாம் வேற லெவலில் இருக்கும் எப்பவுமே. ஒரு பொருள் கூட பழைய பொருள் தரமான கஸ்டமருக்கு. இது நல்லா இருந்தால் மட்டும் தான் தலை நம்மளுடைய காசு. ஒரு சின்ன ஸ்மெல் அதை கூட மீன் திருப்பி அப்படி ரிட்டர்ன் கொடுத்துடலாம். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு தரமான ஒரு ஃபுட் பிளாக் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கிற ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்திலேயே மிக சிறந்த உணவு மீன் அப்படின்னு சொல்லி சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் ட்ரெண்டிங் ஃபிஷ் ஸ்டால் இது. ஸோ நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் லேட்டு தான். சரி ஓகே, இருந்தாலும் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ உண்மையிலே செம்மையாக இருக்குது. நிறையா வெரைட்டி ஆஃப் மீன் வச்சுருக்காங்க. வஞ்சிரம், சங்கரா, கொடுவா, பாறை, வெள்ளை மீன் அப்படி நிறையா வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த லெதர் ஜாக்கெட் மீன் எப்படி இருக்கும், அவங்க சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன வீடியோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டாலுடைய ஒன் அண்ட் ஒன்லி ப்ராப்ரியேட்டர் அண்ணன் கிங்ஸ்லி அண்ணன் இருக்காப்புல. அண்ணே, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தல உங்களுக்கு அவனுடைய செஷன் இது. நிறைய கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது. கண்டிப்பாக கேளுங்க. இந்த ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால் செம்ம ட்ரெண்டிங் கிடையாது யூடியூப்பில். ஓகே, பெசன்ட் நகர்னு போட்டாலே நீங்கள் தான் வரீங்க. ஸோ சொல்லுங்கண்ணே, இதோட ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள். ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால், ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால் வந்து நம்ம 20 வருஷமாக நடத்திட்டு வரதில்ல. ஃபஸ்ட்டு வந்து முழுக்க முழுக்க நம்மளோட மசாலா தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. மசாலா வந்து நம்ம அரைக்கிற மசாலாவில் வந்து ஒரு சின்ன அஜினம் கூட நம்ம போட மாட்டோம். ஒன்லி வந்து நேச்சுரல் எல்லாமே ஹோம் மேக். வீட்டில் அரைக்கிற மசாலா வீட்டில் அரைக்கிறது தான். ஒரு பொருள் கூட பழைய பொருள் தரமான கஸ்டமருக்கு. இது நல்லா இருந்தால் மட்டும் தான் நம்மளுடைய காசு. ஒரு சின்ன ஸ்மெல் அதை கூட மீன் திருப்பி எப்படி ரிட்டர்ன் கொடுத்துடலாம். ரெட்டனே கொடுத்துடலாம். நான் கண்ணை மூணு ஏன் இப்படி கொடுத்துன்னு சொல்லி கேட்கவே மாட்டேன், சத்தியமே கேட்க மாட்டேன். ஓகே, சூப்பர். செம்ம கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்லியிருக்காப்புல. அண்ட் அதே மாதிரி சைடு வந்தாலே கம்ம 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 கம்மன்னு தூக்குதுண்ணே. என்ன மசாலாலாம் எப்படிண்ணே, எப்படி நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணி? எல்லாமே நம்ம எல்லாமே ஏ டு சி எல்லாமே மசாலா நம்ம வீட்டில் நம்மளே அம்மா அரைக்கிறது தான் எல்லாமே. ஓ சரி, முழுக்க முழுக்க அம்மா தான் எல்லாமே. நம்ம இந்த வியாபாரம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம மசாலா இருந்து எல்லாமே ஏ டு சி எல்லாமே அம்மா தான். இப்போ இவ்வளோ க்ரௌட் இருக்குது. அண்ட் இவங்க வந்தாங்கன்னா எது அதிகமாக விரும்பி உங்கள் கடையில் அதிகமாக போகிற ஃபுட்டுனா என்ன ஃபுட்டு? நம்மளுடைய ஃபிஷ் கட்லெட் அதிகமாக போவோம். ஃபிஷ் கட்லெட் ப்ரான்லாம் அல்டிமேட் அதிகமாக, ப்ரான்லாம் ரொம்ப அதிகமாக போகுதில்ல எப்பவுமே. ப்ரான் அதிகமாக போவோம். ஓகே, சங்கர மீன்லாம் வேறு லெவலில் இருக்கும் எப்பவுமே. வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. நாம் சொல்லோட நீ சாப்பிட்டு உங்களுக்கு இன்னும் ஓப்பன் ரிவ்யூ நல்லா இருந்தால் நல்லா இருக்குது. நல்லா நல்லா அவ்வளோ ஓப்பனாக சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை நம்மளுக்கு ஒன்று எந்த ஒரு இதுவும் கிடையாது நம்மளுக்கு. ஸோ அண்ணனோட கான்ஃபிடென்ட்டை வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்ன விஷயம் நான் சொல்கிறேன். அண்ட் அண்ணே, இந்த இப்போ ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால்னு எடுத்தாலே இந்த லெதர் ஜாக்கெட் மீன் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. நம்ம கடை சூப்பர் ஸ்டார் அவர் தான் தலை. சூப்பர் ஸ்டார் நம்ம கடை சூப்பர் ஸ்டார் அவர் தான். அது என்ன ஒரே முழுதாக இருக்கிறதே இல்லையே. இந்த மாதிரி பேரே நான் கேள்விப்பட்டேன். லெதர் அந்த மீன் பேர் தமிழ்ல அப்பு குட்டி சொல்லுவாங்க அந்த மீன் பேர். அது குட்டி மீன். ஆமாம், சென்னை ஒரே முழுதாக இருக்கும். இந்த சைடில் இருக்க முள் கூட சாப்பிடலாம் அதில். ஓ, ஒரு சின்ன ஒரு இது கூட உங்களுக்கு இது பைபிள் தளத்தில் அந்த மீன் வந்து அந்த மீனை சாப்பிட்டீங்கன்னா வேற வஞ்சிரம் ஒவ்வாலு வேற எதாவது ட்ரை பண்ணவே மாட்டீங்க. உங்களுக்கு அதிகமாக அந்த மீன் அதிகமாக சாப்பிடுங்க.
ஓ அப்படியா? ஆமா கண்டிப்பா, நீ சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. என்ன ரேட்னு உங்க கடையில ரேட் வந்து எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம யாரா கடமா நண்டு நெத்திரிலாம் 70 ரூபாய் கொடுத்து 60 ரூபாய் கொடுத்துருந்தோம். இப்போதான் ஒரு 2 weeks தான் 70 ரூபாய் 10 ரூபாய் ஏத்திருக்கோம். எண்ணெய் விலை ஏறிச்சு, கேஸ் விலை ஏறிச்சு, அதனால 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏத்திருக்கோம். மொத்தம் 60, 70, கடமா 70, நண்டு 70, நெத்திரிலாம் 70 ரூபாய் பிளேட்டு மொத்தம் இருக்குது. இல்ல 70 ரூபாய் அந்த பட்ஜெட்ல தான் 70 ரூபாய் சேர்ந்து 500 இருக்கு, ஃபிஷ் இருக்கு 500 இருக்கு. இப்ப மீன் கடை எடுத்துக்கிட்டா நிறைய பேர் அன்லிமிட்டெட் சாப்பாடு மீல்ஸ் எல்லாம் போறாங்க, நீங்க அந்த மாதிரி எல்லாம் போடல? நம்ம போட்டது வந்து நம்ம சீ ஃபுட் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம கஸ்டமர் ஏகப்பட்ட கஸ்டமர் நம்ம கிட்ட இருக்காங்க. ஒன்லி நீங்க நம்ம கிட்ட வந்து கேட்க மாட்டோம் சாப்பாடு கொடுக்கலாம், ஒன்லி ஃபிஷ் விதவிதமான ஃபிஷ் கொடுப்போம். ஒரு நாளைக்கு கூட ஒரு மீன் கூட நம்ம ரிட்டர்ன் கொடுக்க மாட்டோம். கஸ்டமர் நல்லா இருந்தோம்னா காசு வாங்கிப்போம், நல்ல நல்ல மீன் தரம் வாங்கிப்போம். நம்மளுக்கு ஒரு ரெண்டு மீன் தெரியாம வர்றது தான், அதை அப்படியே வேற தூக்கி போட்டு வேற மீன் புது மீன் கொடுப்பேன். ஓ, இப்போ வந்து இவ்வளோ வெரைட்டி ஆஃப் மீன், இந்த கோலா மீன், சீலா மீன், அயிலா மீன், ஒவ்வால் மீன், கிழங்கா மீன் கொடுக்குறீங்க யாராவது இதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் அன்னன்னைக்கு டெய்லி வந்து குடிக்கிறதானா? நம்ம டெய்லி காசிமேடு மார்க்கெட் கலர் 2 மணிக்கு போய் மார்க்கெட்டில் காசிமேடில் தான் வாங்கிட்டு வரோம். எல்லாமே எதுவுமே வந்து நம்ம இங்கே பிடிக்கிற நம்ம போய் சொல்லலாம் இல்லை, நம்ம ஸ்டேட்டை காசிமேடில் தான் வாங்கிட்டு வரோம். அன்றைக்கி உள்ள மீன் அன்றைக்கி மட்டும் காலி பண்ணிடுவோம். அன்றைக்கி ஃப்ரெஷ் தான் சார், 100% கேரண்டி. அன்றைக்கி உள்ள மீன் அன்றைக்கி மீன் தான். ஸோ க்ரௌடு வந்து எப்பயுமே வேறு லெவலில் இருக்கீங்க. ஸோ வந்துக்கிட்டே தான் இருக்காங்க மீன்லாம். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இப்போவே கொஞ்சம் எல்லாம் காலி ஆயிடுச்சு ஃப்ரண்ட்டில் உள்ளதெல்லாம். ஸோ நம்ம லேட்டாக வந்துட்டோம், ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு வேண்டிய ஃபிஷ் சூஸ் பண்ணி கொடுத்தாச்சு, இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள்? 20 வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்களா? கடை இங்கே தான் இருக்கா? நம்ம கடை இங்கே தான் இருக்குது, இதே இடத்துல கடை போட்ட காலத்துலேருந்து இதே இடத்துல தான் இருக்குது கடை. ஓகே. ஸோ 20 வருஷமாக ஒரே இடத்துல கடை நடத்துகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அண்ணன் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு குவாலிட்டியான ஃபிஷ் கொடுத்துட்ருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் கிளியராக வந்து நம்ம சொல்லலாம் தாராளமாக. என் பேர் ஜெயக்குமார். என் பேர் அர்ஜுன். நான் ஒரு 6 வருஷமாக வந்துட்ருக்கேன். இங்கே ரெகுலராக நாக்கு மீன் சாப்பிடுவேன், கடம்பா சாப்பிடுவேன், இறா ஃப்ரை சாப்பிடுவேன், சங்கர ஃபிஷ் சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் இந்த பிளேஸ் புரிய வந்துடுச்சு. அது நல்லா இருந்தது, ஸ்பைசஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. லெதர் ஜாக்கெட்னு ஒரு புதுசாக ஒரு மீன் இருந்துச்சு, சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னார். நல்லா இருந்தால் காசு கொடுங்கன்னு சொன்னார். சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வேறு மீனும் சாப்பிட்டு பார்த்தோம், எல்லாமே பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பிரான் பிடிச்சிருக்கு. பிரான் பிடிச்சிருக்கா? சரி. ரெகுலராக நாங்கள் வந்து இங்கே வந்து பிரான் சாப்பிடுவோம். பையனுக்கு பிரான் பிடிக்கும், நெத்திலி ஃப்ரையும் வந்து இங்கே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. வீக்கெண்டு ஃபேமிலியாக வந்து நிச்சயமாக இங்கே வந்து ஒரு ஃபிஷ் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் இப்போ வந்து 6 பேர் வந்திருக்கோம், அடிக்கடி இங்கே தான் வந்து சாப்பிட்றது. ரெகுலராக வந்து இந்த டிஷ் சாப்பிடுவோம், வேறு எந்த கடையும் போக மாட்டோம், ஏன்னா இங்கே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதை அப்படியே கன்னியூ பண்ணுறோம். பெசன்ட் நகர் பீச்சு வரவங்க வந்து இந்த கடையில் வந்து ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் வருவீங்க. என்னோட நேம் மதன். இல்லை, நான் ஆக்சுவலாக பேசிக்கலி திருவண்ணாமலை, சென்னை அடிக்கடி வருவேன். வரும்போதெல்லாம் இங்கே வந்து நான் கிங்ஸ்லியோட ஷாப்பில் ஜெனிஃபர் கடையில் வந்து சாப்பிடுவேன். பிடிச்சது இங்கே மெயின்லி வந்து இந்த ஃபிஷ் கட்லெட், ப்ரான் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மெயின் திங் இந்த ஃபுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மசாலாலாம் வந்து கொஞ்சம் ஹோம் மேடுன்றதுனால நல்லாயிருக்கும் ஃபுட்டு. ஃபிஷ் ஏதாவது ஒரு ஃபேவரட்டான ஃபிஷ் வந்து சாப்பிட்ருவோம். எதிர் சங்கரா இல்லைனா வந்து பாறை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிஷ் வரும்போதில் ஒரு நல்ல ஃபிஷ் கொடுப்பாரு எங்களுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக, அது பிடிக்கும். அப்புறம் அந்த ஃபிஷ் கட்லெட் ரொம்ப பிடிக்கும். ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான். டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும். பெசன்ட் நகர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெனிஃபர் ஷாப் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒன்ஸ் பண்ணி ஆகணும். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டாலில் இருக்கிற ஸ்பெஷலான சிக்னேச்சர் டிஷ்லாம் வாங்கிட்டோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க நான் சொல்கிறேன், ஓகேவா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீனில் செஞ்ச ஃபிஷ் கட்லெட் இருக்குது. வந்து உங்களோட ஸ்பெஷல் 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 டிஷ் இது. இது பார்த்தீங்கன்னா வந்து ரேரான ஒரு லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷு. ஸோ உண்மையில புதுசாக இருக்குது பேர் கேட்குறதுக்கு, அண்ட் செம்ம பீஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபேவரட் வஞ்சர மீன், நெய் மீன் இருக்குங்க, நல்ல பெரிய சைஸ், ஓகேவா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட், நடா ஃபேவரட், எல்லாமே சீ ஃபுட்டே நம்ம ஃபேவரட் தான். ஸோ இங்கே வந்து ஏரா வச்சுருக்காங்க. ஸோ குட் சைஸ், செம்ம டெம்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே, செம்ம ட்ரூலாக இருக்குது, ஓகேவா? இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி நான் சொல்ல போகிறேன். வந்து பட்ஜெட் ரேட்டில் தான் இருக்குது. ஸோ ரேட் வந்து நான் சாப்பிட சொல்கிறேன். அண்ட் இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம ஸ்டார்டர்லேருந்து போயிடுவோம். பாறை மீனில் செஞ்ச ஃபிஷ் கட்லெட்டு சரியான ஒரு டீப் ஃப்ரை பண்ணியிருக்காங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, செம்ம ட்ரூலிங்காக இருக்குது ஃபிஷ் கட்லெட்டு, ஓகேவா? நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம், ஓகே? அடடா அடடா, நீங்கள் பாருங்க ஃபிஷ் பார்த்தீங்களா, மீன் ஆஹா அல்லு டேஸ்ட்டு. ஸோ அந்த ஃபிஷ்ஷோட இந்த கவுச்சியே இல்லை, அவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மசாலா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது, எப்படி சொல்கிறது, ஒரு டேங்கினஸ் வித்து ஸ்பைசினஸ். அண்ட் அது கூட வந்து காம்பினேஷனாக மயோனைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி மயோனைஸில் டிப் பண்ணி எடுத்து சாப்பிட பார்ப்போம்.
ஆஹா, ஆமாம் வேறு லெவலில் இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாறை மீனில் செஞ்ச கட்லெட்டு. ஸோ இந்த கட்லெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 100 ருபீஸ். 100 ரூபாய்க்கு 3 பீஸு மைனஸு ஒரு சாஸ் பேக்கெட் தராங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம பக்கத்தில் வஞ்சரம் தான் இருக்குது. ஸோ வஞ்சரம் பார்க்கலாம். ஸோ வெரி ஹியூஜ் சைஸ், பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பெரிய சைஸ் வஞ்சரம். ஓகேவா, அப்படிங்க பாருங்கள். இது வஞ்சரம் மீனா இல்லை அல்வாவான்னு தெரில, அப்படியே பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. ஆஹா ஐயோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேலே வந்து அவங்களோட சீசனிங் போட்டு, ஸ்பெஷல் சீசனிங் போட்டு அப்படியே பொறிச்சு இந்த வஞ்சரம் மீன் அப்படியே எடுத்துருக்காப்புல நம்ம கிங்ஸ்லி அண்ணே. ஸோ அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா லுக்ஸ் ஃப்ரெஷ். மீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மீட்டு. சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா, ஆஹா, அந்த சொன்ன மேலே போட்டு சீசனிங்கு நல்ல ஒரு ஸ்பைசினஸ்ஸு, டேங்கினஸ் ரொம்ப, அப்படி சொல்கிறது ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப கம்மியாக, ரொம்ப சட்டலாக இருக்குது, ஒரு சுருக்குன் இருக்குது டேஸ்ட்டு, நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அது மேலே போட்டிருக்க அந்த பொடி தான் வந்து அவங்களோட சீக்ரெட்டு. சூப்பராக இருக்குது. நிறையா கடையில் பார்த்திங்கன்னா வந்து பழைய மீன் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். சிக்கனு மட்டன் போகிறது தெரியுமோ தெரியாது தெரியல, ஆனால் மீன் போகிறதுவரையும் பழைய மீன் தான் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. அண்ட் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சைஸ் காமிச்சேன், இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி 170 ருபீஸ் 170 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு பெரிய சைஸ் வஞ்சிரம், உண்மையிலே என்னோடய ஃபேவரெட். அந்த சீசனிங் வந்து நல்லா அப்படியே நாக்குக்கு அப்படியே சுருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம், வேறு லெவலில் இருக்குது. அண்டு நம்மளோட ஆல் டைம் ஃபேவரெட்டு ஏறா இருக்காப்புல இங்கே. ஓகேவா, ஸோ ப்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு டீசெண்டான சைஸு, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது மீடியம் சைஸ், ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப சின்னது இல்லை, நல்ல ஒரு சைஸ் தானே சாப்பிட்றதுக்க வேண்டிய சைஸ் இது. சூப்பராக இருக்குது. அண்ட் அப்படியே அவங்க மசாலாவில் டிப் பண்ணி அப்படியே ஒரு புரட்டி புரட்டி பொறிச்சு, ஆஹா அப்படி இருக்குது. ஓகேவா, ஸோ சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏறா எவ்வளோ அழகாக இருக்காப்புல பாருங்கள், சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா, கரையிறாப்புல அப்படியே உள்ளே போய், ஆஹா வா செம்மையாக இருக்குது. ஏதா உங்கள் மசாலா ஒவ்வொன்றே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், ஒரே மாதிரி இல்லை. ஏதாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தெரியுது, ஃபிஷ்ஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தெரியுது, கட்லெட்டு அப்படியே வேறு மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே கரையுது, வெல் குக்கடு வெல் மேரினேட். ஓகேவா, இப்போ நல்லா மேரினேட் பண்ணி மசாலா அப்படியே இறால இறங்கி அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற, நம்ம எவ்வளோ பேர் ரெஸ்டாரண்ட் போயிருக்கோம், பட் இங்கே சாப்பிட்ற எப்பயுமே வந்து ஒரு பீச் சைடோ இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அதுதான் வந்து எப்பயுமே அல்டிமேட்டாக இருக்கும். ஓகேவா, அண்ட் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஜினமோட்டோ எதுவுமே சேர்க்குறது இல்லை, அவங்களோட ஓன் மசாலா ஓன் மேடு மசாலா தான் போடுறாங்க. ஸோ அவங்க அம்மா, நான் ஆல்ரெடி இவங்க சொல்லியிருப்பாங்க நம்ம ஓனர் கிங்ஸ்ல என்ன சொன்னாங்க, 20 வருஷமாக ஒரே இடத்துல இந்த ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால் இருக்குது, அதுவே இப்போ பெரிய விஷயம், இப்போ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஷாப் இது. 20 இயர்ஸ் தான் சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது இவங்கள்ட்ட டிஷ்ஷு. எப்படி சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு பார்த்தீங்களா, உனக்கு பழைய மீன் இருந்துச்சுன்னா காசே வாங்க மாட்டேன், ரிட்டர்ன் நான் வந்து மீனுக்கு மீனுக்கு அவங்க கொடுக்குற ஃபுட்டுக்கு காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்காரு நம்ம கிங்ஸ்ல என்ன. அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு ஏற்றவங்க தான் டிஷ் எல்லாமே இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்படியே இந்த இறாலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கேன், காலியாக வந்து நம்ம ரியாஸ் வேறு பார்த்துட்ருக்கான் இருந்து. ஸோ சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணலாம் நீங்கள். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முனங்கை சைஸில் இருக்கும் போல் இவங்களோட லெதர் ஜாக்கெட் மீன் அப்படியே என்ன வடிய வடிய பார்க்குறதுக்கே அப்படியே செம்ம டெம்ப்டாக இருக்கு. ஸோ அப்படியே பாருங்கள், அவர் ஒரு முளம் போடலாம் அப்படியே கையில். ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு பீஸ்லாம் வேறு லெவலில் இருக்குப்பா. அண்ட் நல்ல மீட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா திக் திக் திக்காக மீட்டு, அண்டு சென்டர் முள் மட்டும்தான் இருக்குமா. ஸோ இந்த என்ன தான் இருக்குது இந்த லெதர் ஜாக்கெட் மீன்லன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக வந்து சீ ஃபுட் நம்ம வந்து கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஓகேவா, ஸோ உங்களுக்காக நிறையா இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால தான் அப்படியே ஒரு மீன் அப்படியே அப்படியே ஒரு பாட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி
அண்டடாடா என்னடா அது, இங்கே பாருங்க பாருங்க பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு, அப்படியே பாலாக இருக்குது மீன். ஸோ பால் கலரில் இருக்குது. ஸோ சீம்ஸ் டு பி ஃப்ரெஷ். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இந்த கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ வந்து நம்ம அப்படியே அள்ளி மசாலாவில் லல்ட்டாக தொட்டு அப்படி சாப்பிட போகிறோம். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்குமே ஒன்று சொல்கிறேன், இது சாப்பிட்டா அடுத்தது வந்து வஞ்சர மீன்லாம் நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங்ஸ்ல என்னை சொன்னாப்பில. ஸோ அப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? என்னன்னு சொல்லுவேன், செம்மையா இருக்கு. ஆஹா, என்ன மீன் இது சத்தியமா வந்து கிங்ஸ்ல என்ன சொன்னது வந்து நூத்துக்கு நூறு உண்மை. மஞ்சள் மீனே சாப்பிட பிடிக்காதுன்னு சொன்னாங்க தெரியுமா, அது அப்படியே 100% உண்மை. அவ்வளோ ஒரு டெம்டிங்காக இருக்குது டேஸ்ட்டு, உண்மையில் ஒருத்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்குது மீன், செம்மையாக இருக்குது. நான் பாருங்களேன் எடுக்கும் போதே பாருங்கள் எப்படி அல்வா மாதிரி வருது பார்த்தீங்களா பீஸு. சரி, உங்கள்கிட்ட ஸ்பெஷல் கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஒயிட்டாக மில்க் ஒயிட்டில் இருக்குது மீன். யோ போயா, வஞ்சிர மீன் கண்டிப்பாக தோத்துடும். வாவ், செம்ம சாஃப்ட்டு, அவ்வளோ அழகாக குக் பண்ணியிருக்காங்க. அவங்க மேரினேட் பண்ணுற விதம் தான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மசாலா அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக என்னோடய ஃபேவரட் ஃபிஷ் வஞ்சிரத்துலேருந்து லெதர் ஜாக்கெட் மீன் ஆயிடுச்சு, அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு. அண்ட் நம்ம சாப்பிட்ட ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ்ஷு கொடுத்ததுக்கு. ஸோ உண்மையிலே வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த லெதர் ஜாக்கெட் மீன் சாப்பிட்டீங்கன்னா நெய் மீன்லாம் சாப்பிட மாட்டேங்கன்னீங்க, அது உண்மையான வார்த்தை. உண்மையிலே லெதர் ஜாக்கெட்டாக அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃபுட்டு. ஓகேவா? அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான அந்த மசாலாலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்லாம். அண்டு பார்த்துருப்பீங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக வந்து வாங்க பெசன்ட் நகரில், பெசன்ட் நகர் பீச்சில். ஸோ ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டால்லாம் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் கேட்டீங்கனாலே உங்களை இங்கே வந்து வர சொல்லிடுவாங்க. அண்ட் அண்ணனோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இங்கே வந்துடுவீங்க. ஓகேவா? கண்டிப்பாக பெசன்ட் நகர் பீச் பக்கம் இல்லை பெசன்ட் நகர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. உண்மையிலே ஒரு தரமான ஃபுட்டு, ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹோம்மேட் டைப்பில் சுத்தமான முறையில் சூப்பராக செஞ்சுட்ருக்காங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அண்ணன் கடை வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரையும் இருக்குது? கடை ஈவினிங் 4:30 10:30 வரையும் இருக்குது. ஆனால் 10:30 வரைக்கும் வந்தால் மீன் இருக்குமான்னு தெரியல, ஆனால் 10:30 நான் இருப்பேன் கண்டிப்பாக. இங்கே 10:30 வரையும் இருக்குது. ஓகேவா? ஸோ 4:30 இருந்தானே? ஆமாம், 4:30. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லா வகையான மீனும் கிடைக்கும், சைடிஷ் ஏறா அந்த மாதிரி வந்து நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு போகலாம். அண்ட் எவ்வளோ பேர் உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட நான் சந்திக்க போகிறேன். அண்டில் ஸ்டைனிங் ஆஃப் வித் டேஸ்ட் வித் பயம் இருக்கேன் பிரியாணி தக்கமாக தம்பி ரியாஸ் இருக்காண்டு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் ஃபிஷ் ஸ்டாலோட ஒன் அண்ட் ஒன்லி ப்ராப்ரியேட்டர் அண்ணன் கிங்ஸ்லி அண்ணன் இருக்காப்ல. ஸோ சி ஆர் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் டேக் கேர், குட் பாய், பாய் சொல்லுங்க. பாய்.